வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். நம்மளோட டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன்ஸ் கேமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெக்கி லிஞ்சோட ஒரு புது வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு புது கேரக்டர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஒரு ட்ரிக்ஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிக் டைம் பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து விட்டுருக்காங்க. அவளோட மூவ்செட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கன்வீனியண்ட்டான மூவ்செட்ஸ் எல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மூவ்செட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி விளாண்டிங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பிக் டைம் பேக்கோட அப்டேட் மட்டும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக மூணு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சுக்குள்ளே போயிட்டோம். நான் வந்து எனக்கு கன்வீனியன்டான மூவ் செட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சில மூவ் செட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மேட்சுக்கு இடையில வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அந்த லெக் லேரியட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பச்சை கலர் மூவ்ஸை வந்து ஸ்டீல் பண்ணும். அது வந்து ஒரு சில மூவ்ஸ் மட்டும் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில மேட்சில் உங்களோட ஆப்போனண்ட் வந்து க்ரீன் மூவ்ஸ் வந்து வச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஸ்டீல் பண்ணி அடிக்கலாம். மற்ற மேட்சஸில் கலந்துக்கும் போது உங்களோட ஆப்போனண்ட் கிட்ட அந்த க்ரீன் கலர் மூவ் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் மூவ் செட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேறு ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக எனக்கு ஃபேவரட்டான ஒரு மூவ் செட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சம்மிஷன் மூவ் தான். அந்த டிஸ்ஆர்ம்கர் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மூவ் செட்டான அந்த ட்ராப் ஜெம்ஸ் வந்து கிரியேட் பண்ணது பாருங்க, அது வேற லெவல்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ட்ராப் வந்து கிரியேட் பண்றோம், அந்த ட்ராப்பை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து ப்ளீடிங் ஆகும். ஒருவேளை ஆப்போனண்ட் வந்து நம்ம செட் பண்ண அந்த ட்ராப்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அவளுக்கு வந்து செம்மையா ஒரு 64,000 கிட்ட டேமேஜ் வந்து விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்ல இந்த இன்வெர்ட்டட் டிடிடியும் டிஸ்ஆர்ம்கருங்கிற அந்த ரெண்டு மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோடர் சுப்ளெக்ஸ் வந்து 10 வருது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் இந்த மூவ் செட்ஸ் சீக்கிரமாக ரீசார்ஜ் ஆகுது பார்த்தீங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நான் வந்து லாக் போட்டேன், அதுக்கு முன்னாடி அந்த ட்ராப் வந்து செட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணிட்டு நீங்கள் லாக் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்து ட்ராப்பை டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா அதுக்குண்டான டேமேஜும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட மூவ் செட்டான அந்த சப்மிஷன் மூவுக்கு உண்டான டேமேஜும் வந்து விழுகும். அப்படிங்கிற போது அவங்களுக்கு டபுள் மடங்கு வந்து ஹெல்த் வந்து குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாக் வந்து போடுங்க, உங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்து உண்மையிலேயே திணறடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஃபுல் ஹெல்த் வந்து குறைச்சிட்டோம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேஞ்சரில் போயிட்டா. பட் நான் இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ரொம்ப நேரம் வந்து விளாண்டுருந்ததுனால எனக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக் ஆகுது பாருங்கள். இல்லைன்னா ஸ்பீடாக வந்து அந்த ஜெம்ஸ் பிரேக் பண்ணுறதெல்லாமே வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ரொம்ப நேரம் இந்த கேமில் விளாடும் போது அந்த பக்ஸ் வந்து நல்லாவே தெரிய வருது, ஏன்னா கொஞ்சம் வந்து ஹேங் ஆகுது. பட் பரவாயில்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஜெம்ஸ் வந்து பிரேக் பண்ணாமல் போதும், இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஹெல்த் குறைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்போடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட பக்கம் வந்து போக வச்சாவே போதும், நம்ம வந்து வின் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மேட்ச் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு விதமான டாபிக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டைம் பேக்கோட அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து அப்லோடிங் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதில் வந்து அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மந்த்துக்குண்டான சோலோ கண்டெஸ்டிவலை நீங்கள் வந்து வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபைனல் ரிவார்டாக உங்களுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். அதுவும் ஷோபார்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், 4-star பிரான்ஸில் நீங்கள் வந்து ஓட்டிஸை வந்து அன்லாக் பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுலே ஒரு சூப்பர்வான ஒரு ரிவார்ட்னே வந்து சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைனல் ரிவார்டை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தாராளமாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 4-star உங்களுக்கு ஷோபார்ட் ரெஸ்லர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இந்த மந்த்துக்கு உண்டான கண்டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராப்ஸ் மெடல்ஸ், அதை பற்றி தான் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு விரிவாகமாக சொல்ல போகிறேன். அதாவது அந்த டைட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ரோஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் டைட்டில்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு விதமாக காட்டுவாங்க.
இன்னொன்று வந்து டைட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாமே வரும். அதை ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி உங்களோட ரெஸ்லர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதாவது அவங்களுக்கு வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆள்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து கிளாஸு, ஷர்ட்ஸ், அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஸ்ட்ராப்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வந்து அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து எக்யூப் பண்ணியிருக்கீங்க, அதாவது டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெஸ்லர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டைட்டில்ஸை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹால் ஆஃப் ஃபேமான ஜெர்ரி வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்ரிக்கு வந்து நான் வந்து டைட்டில் வந்து எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெடல் செலக்ட் பண்ணணும். அந்த மெடல்ஸ் வச்சு தான் அந்த டைட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகும். ஸோ அதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மெடலானது ரொம்ப பவர்ஃபுல்லானதாக பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ரெஸ்லர்ஸ்க்கும் வந்து மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெர்ரி நான் கிளிக் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லோ ஜிம் டேமேஜ் வந்து அதிகமாக விழுகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு மெடல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எத்தனை டைம் ஆனாலும் நீங்கள் வந்து லெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுவே வேறு ஏதாச்சும் ரெஸ்லர் நான் தேர்ந்தெடுத்திருந்தேன் அப்படின்னா அவங்களோட மூவ் செட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மெடல் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மூவ் செட்டுக்கு, அதாவது நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஜெர்ரி தி ஹால் ஆஃப் ஃபேம் கேரக்டருக்கு எல்லோ ஜேம்ஸ் வந்து அதிகமாக அடித்தா எனக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து நான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள், ரெண்டாவது மெடல் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைட்டிலில் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்ணணும், அதாவது அதை வந்து அப்கிரேட் பண்ணணும். மொத்தம் நாலு இது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த நாலு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அதை ரெயின்ஃபோர்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது உங்களுக்கு வந்து கரெக்டாக உருவாகும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன், மூணாவது நாலாவது அதை எல்லாமே நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா நாம் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து டைட்டில் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மூவ் செட்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மெடல்ஸ் வந்து நிறைய நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நிறையா மேட்சஸ் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நிறையா மெடல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வெல், என்னோட மெடல் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான மெடல்ஸ் இருக்குன்னே வந்து சொல்லலாம். நான் வந்து அத்தனையுமே வந்து எக்யூப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் எனக்கு தேவையில்லாத மெடல்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் அப்படியே செல் பண்ணிடுவேன். அதை நம்ம செல் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட டைட்டில்ஸை வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணாவது மெடலையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கடைசியாக நாலாவது மெடல் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மெடலும், அதோட 6% அதிகமாக அடிக்கக்கூடிய ஜெம் டேமேஜ் இருக்கக்கூடிய மெடல் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில மெடல்ஸ் வந்து நீங்களாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தான் வந்து தெரியும் எது வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரிபிள் ஹெச் நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுற பாருங்க, நான் ஆல்ரெடி ரெண்டு மெடல்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து டைட்டில் வந்து அவனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெடல்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒவ்வொரு டைட்டில் வந்து கொடுத்துருங்க. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெடல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது தான் அவங்களோட பவர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ அதுக்கடுத்து இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்டவரேஜ் ஸ்கில்ஸ் இருக்கும் பாருங்கள், அதாவது ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவலப் காட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் செட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டவரேஜ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கில் வந்து காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சுட்டீங்க, நாலு ஸ்டாரில் வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்லர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோச்சஸும் வந்து காட்டுவாங்க, ட்ரெய்னர்ஸும் வந்து காட்டுவாங்க. அதில் உங்களுக்கு தேவையான ஒரு சில ரெஸ்லர்ஸோட பவர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெஸ்லர்ஸ்க்காக நீங்கள் செலக்ட் பண்ணும்போதும் நல்லா பார்த்து கூர்ந்து கவனித்து செம்மையான ஒரு சில மூவ் செட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்கிற மாதிரி ரெஸ்லர்ஸ் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட ரெஸ்லரோட பவர் வந்து இருக்கிறதே ரொம்ப ஹையர் ஆகும். உங்களோட ஆப்பனன்ஸ் வந்து உங்களை டிஃபீட்டே பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து எண்டவரேட் ஸ்கில்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு சில மேட்சஸில் வந்து ஈஸியாக போய் போன உடனே டக்குன்னு வின் பண்ணிட்டு வரணுமா, எண்டவரேட் ஸ்கில்ஸ் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக மேட்சஸ் வந்து முடிச்சுட்டு வர முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெயினர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோச்சஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சில கோச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே காட்டுவாங்க. அந்த மாதிரி கோச்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து அவைலபிள் யூசஸ் ஒன்லி ஒன் டைம்னு காட்டுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே ரெஸ்லருக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்லரை தேர்ந்தெடுக்கும் போதும் கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து செலவாகும். அடுத்த முறை வந்து பிரேக் பண்ணி வேற ஒரு ரெஸ்லர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பாஸ் பிரேக்கர் ஸ்கில்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாஸ் பிரேக்கர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபேக்ஷன் பாஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக பாருங்கள் இந்த மந்த்துக்கு உண்டான லூட் வந்து நான் 60 கீஸ் நான் வச்சுருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸோட ஷர்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து ஃபியூஸ்அப் பண்ணுற மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து எனக்கு 3-star சில்வரில் வந்து புதுசாக கிடச்சிருக்காங்க. அதாவது எஜ்ஜு வந்து எனக்கு வந்து புதுசாக கிடச்சிருக்கான்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து எல்லா மேட்சஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிறையா பேர்த்த வந்து அன்லாக் பண்ணி விளையாட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.